அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாமியார் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சகுந்தலா கண்ணன். இன்னும் ஓரிரு நாட்களில் ஆடி மாதம் வர இருக்கு. அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி 1 ஆடி 18 அன்னைக்கு நம்ம தேங்காய் சுடுவோம். அப்படி ஆடி மாதத்தில் தேங்காய் சுடுறத நம்ம ஒரு பண்டிகையாகவே கொண்டாடிக்கிட்டு வரோம். ஆடி மாதம்னு சொல்லிட்டாவே நமக்கு தேங்காய் சுடுற பண்டிகை தான் ஞாபகம் வரும். அப்படி தேங்காய் சுடும்போது எந்த மாதிரியான தேங்காயை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும், எப்படி வந்து தேங்காயை சுட்டு எடுக்கணும், அதுக்குள்ளே போடக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் தேங்காய் சுடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாசி பருப்பை ஊற வச்சிடலாம். நீங்கள் தேங்காயை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். தேங்காய் வந்து அதனுடைய ஓடு வந்து ஒயிட் கலராக இருக்கணும், அதாவது இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறதா பார்த்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அரை தேங்காயாக தெரியணும். இந்த மாதிரியான தேங்காயை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓடு வந்து ரொம்ப காஞ்சிருந்தாலோ இல்லை முக்காவாசி காஞ்சிருந்தாலோ அந்த தேங்காயை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஓடு இருக்கும், இந்த மாதிரி ஓடு இருக்கிற தேங்காயிலேயே முத்தி போன தேங்காய் பருப்பு வந்து நல்லா மொத்தமாக இருக்கும். இன்னொரு விதமான தேங்காயில் வந்து அந்த தேங்காய் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த வெள்ளை கலர் தேங்காயில் ரெண்டு விதமான பருப்பு இருக்கும், ஒன்று முத்தி போனது இருக்கும், இன்னொன்று அரைக்காயாக இருக்கும். அந்த மாதிரி தேங்காயை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம அந்த கல்லில் போட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம தேய்ச்சி எடுப்போம். அப்படி உங்களோட தேய்ச்சி எடுக்க முடியலனா கத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே போடக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க. நான் வெல்லத்தை உடச்சி வச்சுருக்கேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாசி பருப்பை நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கருப்பு எள்ளு அதை நல்லா கழுவி நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை சர்க்கரை அதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஏலக்காயை தட்டி கூட அதுக்குள்ளே நம்ம சேர்த்திக்கலாம். எல்லாருமே தேங்காய்க்குள்ளே போடக்கூடிய முக்கியமான பொருள்னு கேட்டிங்களா, அது பச்சரிசின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பச்சரிசி போடக்கூடாது. பச்சரிசி போட்டிங்கன்னா அந்த டைமுக்குள்ளே வேகாது, அதனால் நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. அவுள் எடுக்கும்போது சாஃப்டாக பூ மாதிரி அந்த தேங்காய் வந்து வெந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் பொருட்களை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே மிங்கிள் பண்ணி கடையில் கொடுப்பாங்க, அப்படியும் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் தனித்தனியாக கொஞ்சமாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. நாம் அந்த தேங்காய்க்குள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம தேங்காயை நல்லா மேலே எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், நல்லா சுரண்டி அந்த மேலே இருக்கிற பிசுர் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அந்த மூணு கண்ணு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்களா, ஒரே ஒரு கண்ணில் மட்டும் என்ன பண்ணுன்னா இறங்கும். அந்த என்ன பண்ணுன்னா நம்ம ஓட்டை போட்டு எடுக்கணும். அந்த ஓட்டை போடுறது தான் முக்கியமானது. ஏன் அதை நான் முக்கியமானதுன்னு சொன்னேன்னா, நீங்கள் அழிஞ்சி கோல் வாங்குவீங்க, அழிஞ்சி கோல் வந்து மெல்லிசாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மொத்தமான குச்சாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருந்தால் தான் அந்த குச்சி வந்து அதுக்குள்ளே சொருக முடியும். இப்போது நான் சின்னதாக அந்த ஓட்டை போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஓட்டை வழியாக நம்ம அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே எடுத்துடணும். ஒரு கப்பு வச்சு அதில் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த ஓட்டையை நம்ம இன்னும் பெருசு பண்ண போகிறோம். எப்படி பெருசு பண்ணணும்னா, உங்கள்கிட்ட எந்த மாதிரி கத்தி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கூர்மையாக கத்தி இருந்துச்சுன்னா அது ஓட்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது பாருங்கள், அதுக்குள்ளே தேங்காய் தெரியுது பார்த்தீங்களா, அந்த தேங்காயை நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி உள்ளே விட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ஓட்டையை சைடாக நீங்கள் சுரண்டி எடுக்கும்போது ஓட்டையை நம்ம பெருசு பண்ண முடியும். இந்த மாதிரி பாருங்கள், ஓட்டை வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த சைடில் தேங்காய் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அந்த தேங்காய் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஓட்டை கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். நாம் எடுத்து வச்ச பொருள் எல்லாமே ஈஸியாக போடலாம்.
நம்ம தேங்காய்க்குள்ளே போடக்கூடிய பொருள் வந்து கையால் தான் போடுவோம். இந்த மாதிரி புனல் வச்சு போட்டால் போட முடியும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக போடவே முடியாது. ஏன்னா புனல் விற்கும் போது அந்த புனல் வந்து பாதி அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் அடைச்சிக்கோங்கிறனால நம்மளோட அந்த புனல் வச்சுலாம் போட முடியாது. உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக அதை வச்சு காட்டினேன். மற்றபடி நீங்கள் வந்து எப்பவும் போலவே நார்மலாக நம்ம கையை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு எடுக்கணும். அதுக்குள்ளே போடக்கூடிய திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து லைனாக வச்சுட்டேன். இந்த புனலில் நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக நான் போட்டு காட்டுறேன். எந்த அளவுக்கு அது ஸ்பீடாக உள்ளே போகுமா போகாதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து இந்த புனல்லாம் வச்சு போட்டோமா நம்ம அந்த தேங்காயை வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த புனல் வழியே உள்ளே போகவே போகாது. நீங்கள் கையாலேயே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பொருட்கள் எல்லாமே தேங்காய்க்குள்ளே போடணும். நீங்கள் பொட்டுக்கல்லையை அப்படியே போட்டாலும் சரி, அப்படி இல்லைனா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் வந்து அப்படியே போடுறேன். இப்போ ஒவ்வொரு பொருளாக நீங்கள் சேர்த்துணும். சேர்த்தும் போது இந்த கை இந்த மாதிரி வச்சு நீங்கள் போடுங்க. உள்ளே தள்ளி விடுறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஏதாவது குச்சி இல்லைனா வந்து தென்னை குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஏதாவது தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பிளெண்டரில் இருக்கக்கூடிய அந்த கம்பியை நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எடுத்து வச்ச பொருளை ஒவ்வொன்றா லைன் பை லைனாக போடுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த பொருள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க, எந்த பொருள் வந்து கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் போடக்கூடிய பொருள் வந்து அதிகமாக எது சேர்க்கணுன்னா அவுள் தான் அதிகமாக நம்ம சேர்க்கணும். பொறுமையாக பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வந்து நான் ஒவ்வொன்றா வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன், எது கம்மியாக சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் பொட்டுக்கடலை சேர்த்திருந்தேன், ரெண்டாவது வந்து நான் பாசிப்பருப்பு சேர்த்திருந்தேன், மூணாவதாக நான் வந்து அவுள் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிகை கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துனா மட்டும் போதும். அடுத்தது வந்து எள்ளை சேர்த்திக்கோங்க. நீங்கள் எப்படி லைனாக வச்சுருக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளாக எடுத்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை சர்க்கரை, சர்க்கரையும் வெள்ளமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா வெந்து வரும்போது இனிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தேங்காயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து தண்ணி சேர்க்கணும். இப்படி ஒவ்வொரு டைமும் சேர்த்து அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் அந்த கம்பி வச்சு நீங்கள் குத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த பொருள் வந்து அதிகமாக சேர்த்துருந்தால் பிடிக்குமோ அந்த பொருளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அவள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதாவது பொங்கல் மாதிரியே நமக்கு டேஸ்ட் வரும். அதனால் நீங்கள் அவள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டாக தண்ணி. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் இதே போலவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேர்த்துங்க. நம்ம தேங்காய்க்குள்ளே போடக்கூடிய எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ மேலே எல்லாமே பாருங்கள், நம்ம போட்டது எல்லாமே மேலே இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா மஞ்சள் சேர்க்கணும். மஞ்சள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து வச்சு நீங்கள் அந்த தேங்காய்க்கு தடவ வேண்டாம், பவுடராகவே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணி அப்படியே நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்களா அந்த ஈர தன்மைக்கு வந்து அந்த மஞ்சள் வந்து நல்லாவே ஒட்டிக்கும். ஒட்டாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை தொட்டு நல்லா வந்து எல்லாமே அந்த தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் வர மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சிகப்பு வைப்போம். சிகப்பு வைக்கிறதுக்கும் இதே போலவே கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் பொட்டு ஒரு மூணு பொட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஆடி மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சுட்டு காட்டுறேங்கிறனால நான் அழிஞ்சிக்கோள் என் கையில் இல்லை. அழிஞ்சிக்கோள் இல்லாத பட்சத்தில் நான் வந்து எப்படி சுடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள்.
அதுவும் இன்றைக்கி நான் வந்து அடுப்பில் தான் நான் சுட்டு காட்டுறேன். நான் இதுக்கு மேலே இருக்கிற ஓப்பனை அடைக்கிறதுக்கு கோதுமை மாவை கொஞ்சமாக தண்ணியில் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது மேல் பக்கத்தை இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அழிஞ்சு கொள்ள பண்ணும்போது அந்த அழிஞ்சு கொள்ள எண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த குச்சியை நல்லா சீவிட்டு இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா அடைச்சி எடுத்துடணும். அப்படி அந்த ஓட்டையே தெரியாத அளவுக்கு அந்த குச்சி வந்து அந்த ஓட்டைக்குள்ளே வந்து சொருகி இருந்தால் தான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போது கோதுமை மாவு போட்டு நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே நான் வந்து மஞ்சள் சேர்க்குறேன். நீங்கள் குச்சி அழிஞ்சு குச்சி போட்டிருந்தீங்களா, நம்ம அந்த சைடில் மட்டும் நம்ம மஞ்சள் நல்லா போட்டுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு எதாவது ஓப்பனாக இருந்துச்சுன்னா இதே போலவே நீங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டீங்களா வச்சுக்கோங்களேன், அந்த ஓட்டை வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நெருப்பில் சுட்டெடுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நெருப்பில் வந்து சுட்டெடுக்கிறது வந்து வீட்லேயே நான் சுட்டெடுக்கிறேன். இது போல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுட்டெடுக்க போகிறோம். திருப்புறத்துக்கு ஒரு ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம திருப்பி திருப்பி விட முடியும். ஒவ்வொருத்தருடைய தேங்காய் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் முத்தி போன தேங்காய் எடுத்திருப்பீங்க, இல்லை அரை தேங்காய் எடுத்திருப்பீங்க, இல்லை முக்கால் தேங்காய் எடுத்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான தேங்காய் எடுக்கும்போது வேகிற டைமும் மாறி இருக்கும். அதனால தான் அரை தேங்காயாக இருக்கிறதுல அது சாஃப்டாக இருக்கிற தேங்காயாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்களா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காயும் சாஃப்டாக வெந்திருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற அவள் வந்து பொங்கல் மாதிரியே வெந்திருக்கும். உங்களோட வெளியில் எதுவுமே உங்களோட தேங்காய் சுட முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் சுட்டு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறதுனால பாருங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெடிப்பு வந்திருக்கு. இந்த வெடிப்பை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், சீக்கிரமாக வந்து வெடிச்சிருச்சு, உள்ளுக்குள்ளே வந்து தேங்காய் வந்து வெந்திருக்கும். அப்பில் தண்ணி வந்து பொங்கி வெளியில் வரும்போது தான் அந்த அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் வந்து வெந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே போல் தேங்காய் ஓடுமே தீப்பிடிச்சு எரியும், அந்த சமயத்துலேயும் நம்ம தேங்காயை வந்து எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து எந்த பக்கமாவது என்ன பண்ணுன்னா பொங்கி வரும். அந்த சமயத்தில் தான் நம்மளுடைய தேங்காய்க்குள்ளே இருக்கிற பொருட்கள் வந்து வெந்துகிட்டு இருக்கிறதா அர்த்தம். இப்போ பாருங்கள் தேங்காய் ஓடு வந்து நல்லா தீப்பிடிச்சு எரிஞ்சிகிட்ருக்கு. இதை நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்திருக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் அந்த தேங்காய் வந்து விரிசல் விட்டுருந்துச்சு பார்த்திங்களா, இப்போ வரைக்குமே அதுலேருந்து நம்ம தண்ணி வெளியில் வரலை. அதனால் நம்ம தேங்காய் வந்து சீக்கிரமாக வெடிச்சிருச்சு, சீக்கிரமாக வெந்துருச்சுன்னு நினைக்கக்கூடாது. அந்த சமயத்திலும் வேகம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து எந்த பக்கமாவது வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் தான் நம்மளுடைய தேங்காய் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள் நல்லா வெந்து வந்திருக்கிறதா அர்த்தம். இப்போது நான் வெளியில் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உடச்சி எடுக்க போகிறோம். சூடாக உடச்சி எடுக்கும் போது கை வந்து சூடு தாங்க முடியாதவங்கெல்லாம் உடைக்க முடியாது, அதனால் நான் ஆறினதுக்கப்புறம் தான் நான் உடச்சி காட்டுறேன். இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடு சேர்ந்து எல்லாமே வெந்துகிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா தேங்காய் திருப்பி வச்சிட்டனால அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு. தேங்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா உடச்சி எடுத்துக்கலாம். நான் தேங்காயிலேருந்து பொங்கி வரேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாமே வெந்துகிட்டு இருக்கிறதா அர்த்தம். அதுலேருந்து ஒரு நல்ல வாசனை அடிக்கும், அப்போ தான் தேங்காயிலேருந்து நல்ல ஒரு வெந்த ஸ்மெல் வந்து நல்லா வரும். அதிலேருந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் நெருப்பில் சுட்டு எடுத்துருங்க. அளவுக்கு அதிகமாக நாம் அதிலேருந்து நம்ம டைம் நெருப்பில் சுட்டுக்கிட்டு இருந்தோமா அந்த தேங்காய் வந்து தீஞ்சு போயிடும். இப்போ ஆறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எப்பவுமே உடைக்கும் போது கத்தியை திருப்பி வச்சு உடைங்க. இந்த தேங்காயை உடச்சி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, எப்படி வந்து முழுசாக நம்ம தேங்காய் வந்து விரிசல் விடாமல் நம்ம உடச்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் தேங்காய் உடைக்கிறதுக்கு கத்தியிலேருந்து அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஓடுக்கு மட்டும்தான், தேங்காய் மேலே இருக்கிற ஓடுக்கு மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் அழுத்தம் கொடுக்கணுமே தவிர அதுக்குள்ளே தேங்காய் வரைக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது தேங்காயும் சேர்ந்து உடஞ்சிரும். அதனால தான் அந்த ஃபோர்ஸை நீங்கள் தேங்காய் ஓடு வரைக்கும் மட்டும்தான் கொடுக்கணும். எப்படி நீங்கள் தோசை ஊற்றும் போது தோசைக்கும் கல்லுக்கும் அந்த மாவுக்கும் நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மாவு வந்து தேய்ச்சி எடுக்கிறோம், கல்லோடு நம்ம தேய்ச்சி எடுக்க மாட்டோம், அதுதான் பதம். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஓடை வந்து உடச்சி எடுக்க முடியும். மற்றபடி நல்லா ஃபோர்ஸாக போட்டு உடச்சிங்களா அதுக்குள்ளே இருக்கிற தேங்காயும் உடஞ்சி வந்துடும். அப்படி உடைக்காதீங்க, இந்த மாதிரி உடச்சிங்களா பாருங்கள் பூ மாதிரி வெந்து வந்திருக்கும்.
இதே போலவே நான் லாஸ்ட் இயர் உங்களுக்கு நான் ஒரு விளாக் போட்டிருப்பேன், அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அந்த ஷார்ட்ஸ்க்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த தேங்காய்க்கும் இந்த தேங்காய்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் பாருங்கள். அந்த தேங்காய் வந்து அரை தேங்காய் எடுத்தேன், ஆனால் சாஃப்டாக இருக்கும். இதுவுமே அரை தேங்காய் தான் எடுத்தேன், ஆனால் பருப்பு வந்து கொஞ்சம் மொத்தமான தேங்காயாக இருக்குது பாருங்கள். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக இருக்கிற தேங்காய், அரை தேங்காயிலே ரெண்டு விதமாக இருக்குதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்து சுட்டு எடுக்கும் போது தான் அந்த வாசனையோட அந்த பொங்கல் பொங்கி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு, அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். தேங்காயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆடி மாதம் தேங்காய் சுடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போலவே நம்ம கட் பண்ணணும், இந்த மாதிரியே நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தேங்காய் வந்து என்ன பண்ணாதுன்னா இந்த மாதிரி வந்து முழுசாக வந்து நமக்கு உடச்சி எடுக்க முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஓடு வரைக்கும் தான் கொடுக்கணும். தேங்காய் வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்களா அந்த தேங்காயும் சேர்ந்து வந்து உடஞ்சிரும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.